இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். துன் சாமி வேலுவின் நல்லுடல் நாளை தகனம். மாயக்காவின் முன்னாள் தேசிய தலைவரும் முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சருமான துன் எஸ் சாமி வேலுவின் நல்லுடலின் இறுதிச் சடங்கு நாளை செப்டம்பர் 16 வெள்ளிக்கிழமை நடைபெறவிருக்கிறது. இன்று காலையில் காலமான 86 துன் சாமி வேலுவின் நல்லுடல் பிரமுகர்கள், மாயக்கா தலைவர்கள், இயக்கத் தலைவர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களின் அஞ்சலிக்காக கோலாலம்பூர் ஜலான் இப்போ 31 கீழ் 2 மைல் N19 லெங்கோங்கான் வேதவனம் ஜலான் இப்போ என்ற முகவரியில் உள்ள அவரின் இல்லத்தில் கிடத்தி வைக்கப்பட்டுள்ளது. துன் சாமி வேலுவின் இறுதிச் சடங்கு நாளை மதியம் 12 மணிக்கும் 2 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் அவரின் இல்லத்தில் நடைபெறும். பின்னர் அவரின் நல்லுடல் கோலாலம்பூர் செராஸ் டிபிகேஎல் மின்சுடலையில் தகனம் செய்யப்படும் என்று அவரின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். மாயக்கா முன்னாள் தேசிய தலைவரும் முன்னாள் அமைச்சருமான துன் எஸ் சாமிவேலுவின் மறைவிற்கு பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். துன் சாமிவேலுவின் மறைவு நாட்டிற்கு மிகப்பெரிய இழப்பு என்று இஸ்மாயில் சப்ரி வர்ணித்துள்ளார். துன் சாமிவேலு மாயக்காவின் தேசிய தலைவராக பொறுப்பிலிருந்த போது ஒற்றுமையின் தந்தை என்று வர்ணிக்கப்பட்டவர் என இஸ்மாயில் சப்ரி புகழாரம் சூட்டினார். மறைந்த துன் சாமிவேலு மலேசியாவின் ஒரு முன் உதாரண தலைவர் என்று பிரதமர் வர்ணித்துள்ளார். முன்னாள் பிரதமர் நஜீப் துன் ரசாக்கிற்கு வழங்கப்பட்ட உயரிய விருதை பினாங்கு மாநில அரசாங்கம் இன்று பறித்துள்ளது. கடந்த 2009 நஜீப்பிற்கு பினாங்கு அரசாங்கம் டத்துஸ்ரீ உத்தாமா எனும் உயரிய விருதை வழங்கி கௌரவித்தது. எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் வழக்கில் நஜீப் குற்றவாளி என்று உறுதி செய்யப்பட்டு அவருக்கு 12 சிறை தண்டனை வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து அவருக்கு வழங்கப்பட்ட உயரிய விருதை பறிப்பதற்கு பினாங்கு ஆளுநர் இணக்கம் தெரிவித்தார் தாக மாநில செயலாளர் ஜகுவான் ஜகாரியா தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் 16 பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ததாக கைபேசி விற்பனை பணியாளர் ஒருவர் மலாக்கா ஆயர்க்ரோ செசன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். 18 லோ ஜென்ஃபுங் என்ற அந்த ஆடவர் கடந்த செப்டம்பர் 3 காலை 8 அளவில் மலாக்கா தெங்கா பிளாசா சுங்கை ஊடாங் ஜலான் PSU 3 இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த ஆடவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். எலிசபெத் அரசியாரின் மறைவை தொடர்ந்து வரும் செப்டம்பர் 17 முதல் 19 வரையில் சிலாங்கூர் மாநிலத்தில் மாநில கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்படும். பிரிட்டிஷ் அரசியாரின் நல்லடக்க சடங்கையொட்டி துக்கத்தை அனுசரிக்கும் வகையில் 3 சிலாங்கூர் கொடி அரை கம்பத்தில் பறக்க விடுமாறு மேன்மை தங்கிய சிலாங்கூர் சுல்தான் ஷராபுடின் இத்ரி ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.